விக்ரம் தகராறு, துருவ நட்சத்திரம் ஷூட்டிங் நிறுத்தம். வாலு பட இயக்குனர் விஜய் சந்தருக்கு கொடுத்த கால் ஷீட்டை கேன்சல் பண்ணிட்டு கௌதமீனன் இயக்கத்துல துருவ நட்சத்திரம் படத்துல நடிக்க போனாரு விக்ரம். துருவ நட்சத்திரம் படத்துல விக்ரம் நடிக்கும் அறிவிப்பு வெளியான தினங்கள்லயே அந்த படத்தோட டீசரையும் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினாரு கௌதம். துருவ நட்சத்திரம் படத்தோட டீசர் யூடியூப்ல 65 லட்சம் ஹிட்ஸ்களை பெற்று மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல வித்தியாசமான தோற்றத்தோட துருவ நட்சத்திரம் படத்துல நடிச்சிட்டு இருந்தாரு விக்ரம். வெளிநாட்டுல சில காட்சிகளை படமாக்கிட்டு பின்னாடி ஊட்டி, குன்னூர் போன்ற இடங்கள்ல துருவ நட்சத்திரம் படத்தோட படப்பிடிப்பு நடந்தது. கடந்த ஒரு சில நாட்களா இந்த படத்தோட படப்பிடிப்பு சென்னையிலயும் நடந்தது. இந்த நிலையில இப்போ துருவ நட்சத்திரம் படப்பிடிப்பு திடீர்னு நிறுத்தப்பட்டிருக்கு. கௌதமீனன் தரப்புல இது தற்காலிக பிரேக்னு சொல்லப்பட்டாலும் துருவ நட்சத்திரம் படக்குழுவினர் வேறு ஒரு தகவலை சொல்றாங்க. அதாவது பேசினபடி விக்ரம்க்கு சம்பளம் கொடுக்கப்படலன்னும், அதனாலேயே படப்பிடிப்பை தொடர விக்ரம் ஒத்துழைக்கலன்னு சொல்றாங்க. கௌதம் மேனன் கிட்ட இருந்து சரியான பதில் வராம போனதுனால தன்னுடைய சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கை கழிச்சிட்டு கிளீன் ஷேவ் செஞ்சுக்கிட்டாரா விக்ரம். அது மட்டும் இல்ல, வரும் 10ஆம் தேதி முதல் விஜய் சந்தர் இயக்கத்துல புதிய படத்துல நடிக்க இருக்காராம். அந்த படத்துக்காகவே இந்த கெட்டப் மாற்றம்னு சொல்றாங்க.